ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற தை மாதத்தினுடைய அமாவாசை தினமானது சனிக்கிழமை அதிகாலையிலேயே ஆரம்பமாகின்றது அன்றைய தினம் முன்னோர்களுடைய வழிபாடுகளை செய்து தர்ப்பணங்களை கொடுத்துவிட்டு குலதெய்வ வழிபாடுகளையும் செய்து வராகி அம்மனை இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க எதிரிகளுடைய தொல்லை ஏவல் பில்லி சூரியம் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்மை அது நெருங்க விடாமல் செய்யக்கூடிய சக்தி கொண்டவள் வராகி அன்னை வராகி அன்னையே நாம் வழிபடக்கூடிய உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி అమవాసే పౌర్ణమి అష్టమి நவமி போன்ற நாட்களை நாம அவர்களை வழிபடலாம் நம்ம வாழவே கூடாது தலை நிமிர்ந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு பின்னால எப்போதுமே ஒரு கூட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வளர்ந்துகிட்டே வர்றத பார்த்துட்டு அவர்களுடைய பொறாமை கண்களால கெட்ட சக்திகளை நம்ம மேல வந்து ஏவி விடுவாங்க அந்த கூட்டம் நமக்கு எதிராகவே நிறைய எதிர்மறை ஆற்றல்களையும் ஏவி விடும் வயத்தெறிச்சலோட பொறாமை எண்ணத்தோட ஒரு பார்வை பார்த்தாலே போதுங்க அதை நம்ம துரத்தி தொரத்தி அடிக்கும் இது இல்லாம நம்ம சில பேர் வந்து நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது நம்ம வளர்ச்சி அடையவே கூடாது அப்படின்னு செய்வினைகளையும் செஞ்சு வைப்பாங்க இந்த மாதிரி நம்ம என்ன விதைக்கிறோமோ அது தாங்க முளைக்கும் நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் தீமைகள் செஞ்சோம் அப்படின்னா தீமைகள் மட்டுமே தான் நடக்கும் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே வந்து இதை அடிப்படையாக கொண்டு நம் வாழ்க்கையை வந்து கடந்து சென்றால் வாழ்க்கையில எப்பொழுதுமே நமக்கு நிம்மதி கிடைக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்மை துரத்தி கொண்டே இருக்குது இது மாதிரியான எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை நெருங்கி கொண்டே தான் இருக்கிறது என்று நமக்குள்ள ஒரு சிந்தனை தோணும் இல்லையா இந்த மாதிரி தோணும் பொழுது அமாவாசை தினத்தில் வராகி அம்மனை நினைத்து இந்த ஒரு பொருளை நீங்கள் வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எந்தவித ஏவல் பில்லி சூனியம் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலோ அதை நம் பக்கம் நெருங்கவே விடமாட்டார்கள் வராகி அன்னை தினத்தில் வராகி அம்மனை வழிபட்டு அவர்களுக்கு உரிய இந்த மந்திரங்களை உச்சரித்து வழிபாடு செய்தால் எதிரிகளுடைய பிரச்சனை, ஏவல் பில்லி சோனியம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்து நம்மால் விடுபட முடியும் இந்த பரிகாரத்தை குறிப்பா நீங்க அமாவாசை தினத்துல தான் செய்யணும் வராகி அம்மனை மனதார நினைத்து கொண்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் உங்கள் கையில் சிறிதளவு கடுகை வந்து எடுத்துக்கோங்க வலது உள்ளங்க வச்சு கடுகிக் கொள்ளணும் நீங்க கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு வாராகி தாயை மனமுருகி வேண்டிக்கோங்க அம்மா நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுக்காக என்னை மன்னிச்சு விடு என்னை வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ விடு தாயே எதிரிகளுடைய சூழ்ச்சியால எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் என் குடும்பத்திற்கு எந்த பிரச்சனைகளையும் இருக்காம இல்லாமல் நீ பார்த்துக்கோமா எதிரிகள் வந்து என் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது என்று அவளை மனமாற மனமுருகி வேண்டிக்கோங்க எதிரிகளால ஏவி விடக்கூடிய எதிர்மறை ஆற்றலால் என் குடும்பத்திற்கு எந்த பாதிப்புகளும் வரக்கூடாது ஆரோக்கியமாகவும் நோய் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தாமா அப்படின்னு சொல்லி நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கான எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய வாராகி அம்மனுடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க உச்சரிக்கணும் ஓம் வாராகி ஓம் வாராகி ஜீவாகி ஜீவாகி ஜீவஸ்தம்பாய அணுவாகி அணுப்ரமணமாய் என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை உச்சரித்த பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா கடுகை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் தணல் போட்டு முன்னாடியே வச்சுடுங்க அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில நம்ம தூபம் போடுவோம் இல்லையா அது மாதிரி அமாவாசை தினத்திலையும் நீங்கள் தூபம் போடுங்க அப்படி இல்லைன்னா இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடியாவது தூபம் போடுற மாதிரி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கடுகை வந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த நெருப்பில் போட்டுவிடுங்க எப்படி வந்து கடுகு வெடித்து செதறதோ அதே போல் உங்களுடைய எதிரி பிரச்சனைகளும் வெடித்து செதறிடும் எதிரியினுடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று நீங்கள் பயப்படவே தேவையில்லை அந்த எதிரிகள் உங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க எதிரிகளால் ஏவி விடப்பட்ட எதிர்மறை ஆற்றல்களானது உங்களை விட்டு விலகி சென்றுவிடும் சில பேருக்கு சில சொத்து விஷயங்களில் பல நாட்களாக பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் நம் சொத்தை நம்மால் விற்க முடியாது விற்க முடியாத அளவிற்கு சில விஷயங்களை எதிரிகள் வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படி இல்லைனாலும் அந்த விஷயம் முடிவதற்கு பல நாட்களாக இழுபறியிலேயே இழுத்துக்கிட்டு போகும் இப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா விற்க முடியாத நிலமாக இருந்தாலும் சரி அல்லது வீடாக இருந்தாலும் சரி வாகனமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல இது போல் கடுவே உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து இந்த முறை உச்சரித்து இருக்கின்ற அந்த இடத்துல தூவி விட்டுடுங்க இதை நீங்க அமாவாசை தினத்துல செய்யும் பொழுது கட்டாயமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் நிச்சயமா வாராகி தாய் உங்கள் கஷ்டங்களுக்கு உண்டான தீர்வுகளை காட்டி கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயரத்திற்கு செல்வதற்குண்டான வழிகளையும் காட்டுவாள் நம்பிக்கையோட வராகி அன்னையை அமாவாசை தினத்தில் வழிபடுங்க அமாவாசை தினத்தில் மாலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை அவர்களை நீங்க வழிபடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்பொழுது சௌகரியப்படுமோ அந்த நேரத்துல நீங்க வழிபடலாம் அமாவாசை தினத்தில் முக்கியமாக நாம் பித்ருக்களுடைய வழிபாடுகளையும் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணங்களையும் கொடுத்துடணும் அதோடு நமது குலதெய்வத்தினுடைய வழிபாடு வழிபாடுகளையும் அன்றைய தினம் செய்து விட்டு இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பலன் அடையலாம் இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்